ஹாய் பிவிஎஃப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 17 உங்களை காட்டுறதா இருங்க வர. ஸோ இன்றைக்கி வந்து டே 17 நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேலேருந்து அவுட்ரு வந்துட்டோங்க. நாங்கள் வந்து இங்கே ஒரு கேம்ப் ஸ்டேயில் தான் வந்து எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேருந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சச்சு வழியாக மணாலி போகிறதா இருக்கோங்க. ஸோ அப்படியே இப்போ கிளம்பலாம் பிவிஎஃப், பைக் எடுத்துகிட்டு பேசுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா டே 16th பிளாக் வராமல் டே 17 ஓடிட்டின்னு கேட்பீங்க. என்னாச்சுன்னா டே 16 பிளாக் எடுக்கலாம்னு கிளம்புனோங்க. கிளம்பி பிளாக் எடுத்துட்டு வந்துட்டுருந்தா ஒரு 50 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே போகாதீங்க, ரொம்ப மிஸ்ட் ஆகிடுச்சு, மேலே ஃபுல்லாக ஸ்னோன்ட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாங்களா பாஸ். ஸோ அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். தாங்களா பாஸ் இப்போ உங்களால் போக முடியாது, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, கிராஸ் பண்ண முடியாது, 65 கிலோமீட்டர் வரும். ஸோ போகாதீங்கன்னு சொன்னனால அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு பிவிஎஃப். அதனால் டே 16 பிளாக் வந்து கண்டினியூ பண்ணவும் இல்லை, பெரிய கிளிப்பினும் இல்லை. அதனால் அப்படியே டே 17 பிளாக்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் பிவிஎஃப். இங்கே அப்படியே கையெல்லாம் உறைஞ்சிரும் போலீங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு கை க்ளவுஸ் மட்டும் ஒரு கழட்டி வச்சுருக்கேன், இன்னொரு கை போட்டு தான் இருக்குது. ரொம்ப அப்படியே உறையுது பிவிஎஃப், வண்டியே ஓட்ட முடியல. வண்டி இன்னொரு விஷயம் இழுக்க மாட்டேங்குதுங்க, வண்டி அப்படியே டெத் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. ரைஸ் பண்ணி போனால் பெட்ரோல் முடிஞ்சிடும். இந்த ரோட்டில் இன்னொரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா 300 கிலோமீட்டர்கிட்ட பெட்ரோல் பங்க் இருக்காதான். அதனால் நம்ம கீதை அழுத்தி போய் பெட்ரோல் கீது நின்றுச்சுன்னா கஷ்டம். புதுசாக ஒரு பெட்ரோல் பங்க் 180 கிலோமீட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாப்பம் பிவிஎஃப், ஒரு வேலை இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு, நான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி காட்டுறேன் அப்படி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கணும். ஆனால் இந்த ரோட்டில் வரவங்க சேஃப்டிக்கு எப்போவுமே ஒரு பெட்ரோல் கேனில் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது பிவிஎஃப். அங்கே பாருங்களேன், மலையில் மேலே பனியாக அப்படியே குமிஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கியாச்சும் ஸ்னோ பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். பாப்பம் பிவிஎஃப் பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட பல கனவுகள் நிறைவேறி அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இப்போ நம்ம இருக்கும் பிவிஎஃப். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாம் ஒன்று தாண்டாமீங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க, நல்ல ஃபீல். நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு. அங்கே பாருங்கள் பிவிஎஃப், ஏதோ ஒரு லாரி ஃபயர் ஆயிடுச்சா இல்லை ஸ்மோக்கான்னு தெரில, அங்கே தெரியுதுங்க லாரி ஃபுல்லாக புகை மட்டும்தான் வருது, லாரி நகர்வ ரோடு போடுறாங்க. இங்கெல்லாம் மூச்சுடுறக்கே இங்கே கஷ்டமாக இருக்குது பிவிஎஃப். இவங்க எப்படி தான் இங்கேருந்து ரோடு வேறு போட்டு போகிறாங்கன்னே தெரிலங்க. இங்கே பாருங்களேன், மேலே பனி மேகமெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்குதுங்க. ஐயோ, நம்ம போகிறோம்ல ஆட்டு மந்தைங்க. ஆனால் ஓடுது பார்த்தீங்களா ஒரு பைக் சொல்றதுக்கு. ஓய், இங்கே பாருங்க, இனி ஃபுல்லாக ஹில்ஸ் தான் பிவிஎஃப். இப்போ வரைக்கும் ஃப்ளைட்ஸ் இருந்தோம், இனி ஃபுல்லாக அப்படியே மேலே ஏரியே போக வேண்டியது தான். அங்கே பாருங்களேன், ஸ்னோ ஹில்ஸ். நம்ம பிளாக்ல இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஸ்னோ ஹில்ஸே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரமாக நானும் தேடுறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க, ஸ்னோலேருந்து அப்படியே புகையாக மேலே போகுது, வேறு லெவலில் இருக்குங்க ஸ்னோ ஹில்ஸ். கொஞ்சோண்டு பார்க்குறதுக்கே இப்படி இருக்கே, இப்போ டிசம்பர் மாதம்லாம் வந்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் பி ஸ்னோ எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக ஹில்ஸ் ஃபுல்லாக. இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி இசூஸ் மாதிரி ஒரு காரை எடுத்துட்டு ஹையர் சிசி கார் ஒன்று எடுத்து அழுத்துணும்னு இங்கே ஜம்முன்னு ஏறுங்க. இங்கே பாருங்க பிவிஎஃப் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு, லேண்ட்ஸ்லைடு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஸ்னோ, இந்த பக்கமும் ஸ்னோ இருக்கும் போலயே. எனக்கு தெரிஞ்சால் அதான் தாங்களா பாஸ்னு நினைக்கிற மேலே பார்ப்போங்க. இதுதான் பிவிஎஃப் தாங்களா பாஸ், 17482 ரீச் ஆகிட்டோங்க. பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோ பார்த்தீங்களா, பிவிஎஃப் அங்கே பாருங்களேன், மொத்த மலையும் ஃபுல்லாக ஸ்னோலையே மூடி இருக்குங்க. இந்த பக்கம் மட்டும்தான் பார்த்தா எல்லா பக்கம் இருக்கும் போல, செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. தாங்களா பாஸ் பரவாயில்லைங்க பிவிஎஃப், மூச்சு விடுற கொஞ்சம் நல்லாயிருக்கு. போகலாம் பிவிஎஃப். கார்தூங்களா காட்டிலும் இங்கே மோச்சுடுறக்கு காசு பரவாயில்ல அப்படின்னாலும் கஷ்டமாக தாங்க இருக்கு.
எல்லா இடத்துலையும் நம்ம லோகோஸ் அடிக்காமல் கிளம்பக்கூடாது. மூச்சு நின்னாலும் அதுக்கு மாதிரி நம்ம லோகோ ஒட்டிடுறோங்க. நம்ம சேனல் லோகோ ஒட்டியாச்சு. பிவிஎஃப் தானோஸ் அழகண்டா நீ போயிடலாங்க. போலாமா ப்ரோ? தெரிக்க விடலாமா? முன்னாடி போங்க பாருங்க பிவிஎஃப் ரோடு எப்படி போகுதுன்னு. போய் அப்படியே ரெண்டு பேர் ஹில்ஸை தாண்டி போதுங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரம் போனுங்க. இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கே இப்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா நம்ம பிவி ஃபேமிலிக்கு இங்க என்ன இருக்குங்கிறத நான் தானே சொல்லணும். அதனாலதாங்க பேசிட்டு போயிட்டு இருந்தேன். இப்ப கரெக்டா நம்ம வந்துட்டு இருந்தோங்க. வந்துட்டு இருக்கப்போ கின்னடா கீழே பெரிய ஆர்மி பேஸ் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு பாக்குறேன். பெருசா இருக்குதுங்க. இங்க ஒரு ஆர்மி பேஸ் வச்சிருக்காங்க. இந்த ஹிமாலயாஸ் அது மீன் ஹிமாச்சல் சம் பாய் வளருது. சரி ஓகே விடுங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஊர் பேர் வந்து பேங்க். வெறும் பிஏஎன்ஜி பேங்க் அப்படின்னு சொல்கிற ஊர் தான். இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய பேஸ் இருக்குன்னு. எத்தனை ட்ரக் நிற்குது பாருங்க. இன்னும் வெப்பன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. கண்டெய்னர் அது பேர் என்ன பீரங்கியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு தெரில. நான் லாங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் பிஎஃப். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஸ்னோவாகவே இருக்குங்க. அதாவது எப்படி சொல்ல, இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்கா சாண்ட். அது இதாகவும் ஓகே போகலாங்களா? தேங்க்யூ பிரதர். எல்லாம் ரோடு அடிக்கடி டேமேஜ் ஆகிறதுனால இதாக இருக்குங்க. தெரியுதா பிவிஎஃப் மேலே ஃபுல்லாக ஸ்னோ. சரியான சில்லாக இருக்குங்க. செம்ம சில்லுங்க இங்கே கிளைமேட்லாம். ரோடு ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. லேண்ட்ஸ்லைடு ஆகிட்டே இருக்குதுங்களா மழை பெஞ்சிட்ருக்கனால. அதனால் எல்லா பக்கம் ஜேசிபி வந்துட்டு லேண்ட்ஸ்லைடை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குதுங்களா தினமும். இது வர வழியில் எனக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சொன்னாருங்க. ஐயெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது பிஎஃப். பாருங்க எப்படி இருக்கு ரோடுன்னு. பேங்க் அப்படிங்கிற ஊரில் ரீச் ஆகிட்டோங்க. நான் சொன்ன ஆர்மி பேஸு தான் பிஎஃப். பாருங்களேன் ஹெலிபேட் இறங்குறக்கெல்லாம் வந்துட்டு கூட ரெடியாக வச்சுருக்காங்க. ஆமாம், ஆர்மி பேஸில் இருந்தால் ஹெலிபேட் இறங்காமையாக இருக்கும். கண்டிப்பாக இறங்கும். எங்கெங்கே ஒரு பீரங்கி பார்க்கலான்னு பார்க்குறேன். பேங்காக் லேக்கில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இன்னும் பார்க்க முடியல. நம்ம பாய்ஸ் இங்கே தான் இருக்கணும். ஆனால் இங்கே தான் எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு இருந்தாங்க. இங்கே தாங்க இருக்காங்க. நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லங்க. இங்கே பாருங்கள் எத்தனை எல்லோரும் நிற்குதுன்னு. போய் சாப்பிட்டுட்டு இந்த பேங்குங்கிற ஊர்லேருந்து கிளம்பலாங்க. அங்கே பாருங்கள் நிறையா ரைடர்ஸ் அவங்களோட லோகோ ஓட்டிருக்காங்க. நம்மளும் அதை போய் ஒட்டுவோங்க. போகலாமா பிபிஎஃப்? இங்கே தாங்க சாப்பிட்டோம் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். ஸோ லேலேருந்து வரப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும்னா இங்கே பேங்குங்கிற ஆர்மி பேஸ்க்கு எதுக்காக இருக்கிற இந்த கெஃபே அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கெல்லாம் கெஃபேன்னு தாங்க மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அங்கே சாப்பிட்டுக்கோங்க. ஒரு தாபா மாதிரி குட்டியாக இருக்கும். அளவாக பிரெட் ஆம்லெட்டும் ஆம்லெட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே எல்லா பக்கமே ரேட் அதிகம்தான் பிவிஎஃப். அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு மேகி பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடையை பொறுத்து டிஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, தண்ணி கேன் 30 ரூபா. இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூட தான் பிவிஎஃப். எதுவுமே வந்து குறைச்ச விலை எதுவுமே இல்லை. சில பைக்கர்ஸ் இங்கே ஸ்டாப் போட்டிருக்காங்க. இங்கே மணாலி வரைக்கும் ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் வந்துட்டு அங்கேருந்து பைக் எடுக்கிறவங்க அதிகங்க. ஸோ அவங்களில் நிறையா பேர் இங்கே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்கவுங்க வீட்டிலேருந்து அந்தந்த ஸ்டேட்லேருந்து வரவங்களும் நிறையா இருப்பாங்க. ஓன் வெஹிக்கிளில் நிறையா இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி வரவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே மணாலி இல்லை லே வந்துட்டு அங்கே ரெண்டல் பைக் செட்டு வரவங்க தாங்க அதிகம். இப்போ பாருங்களேன் ஆஃப் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. கொஞ்சம் ஏமாந்தா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம் போலங்க. லேக் மணாலி டு லே வர வழி ரொம்ப மோசமாக இருக்குங்க. சேஃபாக வந்துட்டு சேஃபாக போகணுன்னா
ஜம்மு வழியாக ஸ்ரீநகர், ஜம்மு வழியாக ஸ்ரீநகர் பிடிச்சி வராதான் பிபிஎஃப் பெஸ்ட்டு. ஐயோ பஸ் வருதுங்க. ஒரு பஸ் வரைக்கே வழி இது பத்தாது போல, எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியுங்க. மேல ஐஸ் கட்டி உருகிறது வெயிலுக்கு ஃபுல்லா தண்ணி இங்க போகுதுங்க. ரோடு இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சருங்க இந்த மணாலி டு லே ரோடு. கொஞ்சம் ஏமாந்தா அவ்வளவுதான் ஸ்லிப் ஆயிரும். இந்த பாருங்க பிவிஎஃப் ரைட்ல எப்படி தண்ணி அடிச்சுட்டு வருதுங்க. கரெக்டா ஒரு பஸ் வர அளவுக்கு தாங்க அந்த பாலமே இருக்கு. ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம் பிவிஎஃப். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சச்சு கிட்ட வந்துட்டோம். நல்லாவே கீழே இறங்கிட்டோங்க ஹில்ஸை விட்டு. இனியெல்லாம் பெரிய அட்வென்ச்சரோ பெரிய ஆஃப்ரோடிங்கோ எல்லாம் வர வாய்ப்பே இல்லைங்க. வரலாம், மேபி மணாலி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வரலாம். ஆனால் பெருசாக நம்ம எதிர்பார்த்த இனி நம்மளோட லடாக் ரைட், நம்ம ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ரிட்டன் இறங்கிட்டோம். பெரிய பெரிய ஹில்ஸை தாண்டி பல பாதைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இறங்கியாச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு உண்மையாலே பிவிஎஃப் எல்லாருமே சரிங்களா, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இதை பற்றி ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக சொல்லணும். பிவிஎஃப் நிறையா இருக்குங்க. இந்த அழகை விட்டு போகிறத நினைக்கும் போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த ஹில்ஸ்லேருந்து ஆஃப் ரோட்லேருந்து இறங்குறப்ப சீக்கிரம் இறங்கணும் இறங்கணும்னு தோணுச்சு. ஆனால் இறங்கினதுக்கப்புறம் ஐயோ இனி நம்ம இது எப்படா இருக்க போகிறோம் இதை விட்டு அப்படிங்கிற அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கேயே செட்டில் ஆகலாம் போல அளவுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்படியாச்சும் வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் இந்த மாதிரி வரணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் அது எந்தளவு பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பிவிஎஃப். சரி ஓகே விடுங்க, நிறைய கனவுகள் இருக்கதான் செய்யும். எல்லா கனவும் பழிச்சுட்டு அப்புறம் கடவுளுங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிறது நிறைய பேரோட வாக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட கனவு பழிக்குதா இல்லையாங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. பார்த்துக்கலாம் பிவிஎஃப் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சச்சு. ஸோ இங்கேயும் பைக்கர்ஸ் எல்லோரும் வந்து, பைக்கர்ஸ்னு இல்லை நார்மலாக ட்ராவல் பண்ணுற எல்லாருமே இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு விசிட் பண்ணிவிட்டு நின்று பிரேக்ஃபாஸ்ட்டாக லன்ச் மேபி அவங்களுக்கு எது வேணுமோ அதை சாப்பிட்டு அப்புறம் கிளம்புவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டாப் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சர்ச்சு அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இங்கேருந்து மணாலி 223 கிலோமீட்டர் தான், ஆனால் மேப்பில் 177 கிலோமீட்டர் தாங்க போட்டிருக்கு. பார்த்துக்கலாம் பிவிஎஃப் என்ன தான் நடக்குதுன்னு. இங்கே ஒரு பிரச்சனையே இது தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மேப்பில் வந்துட்டு 177 போட்டிருக்கு, இதில் வந்து 222 போட்டிருக்கு. இடையில 40 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் ஆகுது. நாங்கள் வந்து ஸ்ரீநகர்லேருந்து லே போகிறப்ப, ஐ மீன் சோன்மார்க்லேருந்து லே போகிறப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. மேப்பில் காட்டின கிலோமீட்டர் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த போர்டில் போட்டிருக்கிறது ரொம்ப அப்படி ஒரு கிலோமீட்டர்ஸ் வரல. மேக்ஸிமம் மேப்பில் காட்டுறதாங்க கரெக்டாக இருந்துச்சு. என்னங்க ரோடு இது, நல்ல ரோடுன்னு சொன்னாங்களே. என்னங்க பிவிஎஃப், ஒரே லாரி போகிற அளவுக்கு இருக்குது. எதுக்கு அந்த லாரி போயிடட்டும், லாரி போட்டோ. ஆமாம், அவன் பாரு ஆடு தானாக மாட்டுது போய். வாங்க போயிடலாம். இங்கே பாருங்க பிவிஎஃப் எப்படி பாலம் போட்டுருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க இந்த பாலத்தில் வரக்கு. ஓ இதைத்தான் இந்த வாட்டர் கிராசிங், வாட்டர் கிராசிங்னு சொன்னாங்களா. அந்த பைப்பு தண்ணியை தான் கொஞ்சம் அடைச்சி வச்சா இந்த தண்ணி வராமையாச்சு இருக்கும்ல. ஏய் ஏய் நீ நின்று எங்களை நிற்க வைக்கிறியாடா. இது ஐயோ
தண்ணியில் காலை வச்சோம் நாஸ்தி ஆயிருங்க. அப்பா ஏறி வந்துட்டோங்க. அந்த பையன் அப்பவும் சொன்னான், ஆப்போசிட்டில் ஒரு மதுரை பையன் வந்தாங்க. அப்பேன்னு தம்பி சொன்னான், அண்ணே இந்த தண்ணி கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் ரோடு ரொம்ப கடினமாக இருக்குண்ணே அப்படின்னா. இப்போ தான் புரியுது அது எந்த வகையில் கடினம்னு. லடாக்கை விட்டு வெளியே வந்துட்டோம் பிவிஎஃப். இதான் சச்சு இங்கிருந்து அப்படியே நீ மணாலி வரைக்கும் ரோடு கொஞ்சம் ஹில்ஸ் எல்லாம் இருக்கும். ஹில்ஸ் இருந்தாலும் இன்னி லடாக்கோட ஃபீல் கிடைக்காதுங்க. அதுவும் மணாலியை தாண்டிட்டோம் அப்படின்னா ஹில்ஸோட ஃபீலே கிடைக்காது. நம்ம ரைடு எண்டுக்கு வந்துருச்சு பிவிஎஃப், எண்டுக்கு வந்துருச்சு பிவிஎஃப். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு இடங்க இங்கே போகணும் அப்படின்னு. நிறையா பேர் போட்டிருக்க ஒரு இடம் அட்டல் டனல். இது வந்து இந்தியாவோட ரொம்ப லென்த்தஸ்ட்டு டனலுங்க. இதாக இருக்கிறதுலே ரொம்ப நீளமான டனல் இந்தியாவிலேயே. 9.2 kilometers வருதுங்க. டனலையே வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பிவிஎஃப் இதுக்குள்ளே வரேன். நோ பார்க்கிங், நோ ஸ்டாப்பிங், இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இன்னும். ஆனால் நம்ம ஆல்ரெடி வேறு டனல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். நம்ம தானோஸ் பாருங்க, 48,621 kilometers ஓடிட்டாங்க. நம்ம எப்படியும் ஊருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 49,000 ஓடினு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து டெல்லி வரைக்கும் தான், டெல்லியிலேருந்து பைக்கை ட்ரெயினில் போட்டு விடலான்ட்டுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 49,000 இவனை எப்படியாச்சும் ஆஃப் செஞ்சுரி நான் இந்த ரயிலே அடிக்க வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் ரிட்டன் நான் ரைட் பண்ணிட்டே போகிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக தோணுது உடம்பு இப்போ இருக்கிற ஃபிட்னஸ்க்கு. அதனால் இந்த ரயிலில் இவனை ஆஃப் செஞ்சுரி அடிக்க வைக்க முடியல. சீக்கிரமே இவனை ஆஃப் செஞ்சுரி அடிக்க வைக்க முடியும். எவ்வளோ பெருசாக போகுது பாருங்க, இந்த கடல் நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. ஆனால் உள்ள நல்லா ஸ்னோ இருக்கு. ஸ்னோ அதான் அந்த மிஸ்ட் உலகமாக இருக்கு. கனலோட அவுட்டு வந்தாச்சு. 9 kilometers அசால்ட்டாக கிராஸ் ஆகிட்டோங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் கிராஸ் ஆகும்னு. அட்டல் டன் முடிஞ்சு அது தெரியாக்கு வந்தாச்சு. அங்கேயாச்சும் லைட்டாக குளிர்ச்சி, இங்கே ரொம்ப குளிருதுங்க. நொந்துருவோம் போல. தேங்க்யூ விசிட் அகைன். கண்டிப்பாக கண்டிப்பாக விசிட் பண்ணுறேன், விசிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பக்கம் ஹைவேஸ் இல்லைங்க, இங்கே என்னங்க ரோடு இப்படி இருக்குது. இங்கே பாருங்க பிவிஎஃப், ரோடு ஃபுல்லாக தண்ணி கல், ஒஸ்டான ரோடுங்க. ஹைவேஸ்னு சொன்னாங்க ஒருத்தங்கிட்ட டனலுக்கு அப்புறம். என்னடானா கேவலமாக இருக்குது. எப்படியே மொபைலில் கருகரு இருந்தால் தெரிய போகுது. சரி விடுங்க, அப்படியே இந்த கேவலமான ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போய் டனல் ரீச் ஆயிடுவோங்க. சரி டனலுங்கிற பார்த்தீங்களா, மணாலி ரீச் ஆகிடலாங்க பிவிஎஃப். ஸோ டே 17 மூஞ்சி கரெக்டாக தெரியுதா, பிளர்றாகுதானு தெரில. ஸோ இன்றைக்கி டே 17 பிளாக் இதோட முடிச்சுக்கலாங்க. நம்ம வந்துட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்துருச்சு, அதனால் பிளாக் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அவ்வளோதான் பிவிஎஃப் இன்றைக்கி இதோட இந்த பிளாக் என் பண்ணிக்கலாம். நாளைக்கு பிளாக்லாம் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம் டே 18. சரி ஓகே பை பிவிஎஃப். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லே லடாக்கை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மணாலியில் இருக்கோம் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பை பிவிஎஃப். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.